இந்தியாவில் தேர்தல் திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கிச்சின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தேழு கோடி பேர் இந்த எலெக்ஷனில் வந்து ஓட்டு போட போகிறாங்க அதுல வந்து குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ குரோர் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதாவது எயிட்டீன் டு நைன்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தான் இருக்கும் அவங்களுக்கு அண்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ்குள்ளே இருக்கிற ஓட்டர்ஸோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் செவன் ஃபோர் யங் ஓட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் ஓவராலாக அந்த நைன்டி செவன் குரோர்ஸில் வந்து எவ்வளோ மேல் பர்சன்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதினு சொல்லலாம் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் செவன் குரோர் மேல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபீமேல் வந்து ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் குரோர் ஃபீமேல் ஓட்டர்ஸ் இருக்காங்க அண்டு கிட்டத்தட்ட ஒரு டூ பாயிண்ட் ஒன் எயிட் லேக்ஸ் வந்து கொஞ்சம் ஏ ஏஜ் ஓட்டர்ஸும் இருக்காங்க அண்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸும் வந்து ஓட்டிங் லிஸ்டில் இருக்காங்க எயிட்டி டூ லேக்ஸ் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏஜில் இருக்காங்க இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு கட்டமாக வந்து போகுது ஸோ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு ஆல்மோஸ்ட் டேட்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க அதில் சில ஸ்டேட்லாம் வந்து ஒரே ஒரே கட்டமாக முடிஞ்சிடும் ஆனால் சில ஸ்டேட்லாம் வந்து ரெண்டு கட்டம் மூணு கட்டம் இன்ஃபேக்ட் இன்னும் சில ஸ்டேட்டில் ஏழு கட்டமாக கூட நடக்குது அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தொண்ணூற்றி கோடி மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையா அது வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது உலகத்தில் எங்கேயுமே இது மாதிரி கிடையாது தொண்ணூற்றேழு கோடி பேர் ஓட் பண்ணி ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு ப்ரைம் மினிஸ்டரை செலக்ட் பண்ணுறதுன்றது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இந்தியா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இந்த பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா யூரோப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் காண்டினென்ஸ் கண்ட்ரிஸ் கூட இல்லை கான்டினென்ட் சேர்த்து வர்ற பாப்புலேஷன் தான் இந்த தொண்ணூற்றி கோடி ஸோ அந்த அளவுக்கு நடக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான தேர்தல் திருவிழா அதில் நம்மளுடைய ஓட்டு நம்மளுடைய பங்களிப்பும் இருக்குன்றதே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் தேர்தல் வந்து ஒரே கட்டமாக வந்து முடிச்சிடலாம் அதாவது தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி வந்து ஒரே நாளில் வந்து முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சில டேட்ஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ பதினாறு மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க எப்போ எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் வந்து இப்போ ஃபேஸ் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே வந்து நாமினேஷன் பண்ணோம் யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க அந்த நாமினேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி எயித்து மார்ச்சுக்குள்ளே லைக் அந்த ஸ்க்ரூட்டனி ஆஃப் நாமினேஷன்ஸ்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க சைடில் வந்து ஒரு செக்கிங்லாம் நடக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டு டேட் ஃபார் கேண்டிடேட் வித்ராயல் வேளை யாராவது நாமினேட் ஆகி வித்ரா பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து தேர்ட்டி மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்குள்ளே அவங்க வந்து வித்ரா பண்ணிடணும் அண்ட் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் பத்தொம்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ நடக்குது அண்ட் கரெக்டாக டேட் ஆஃப் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபோர்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஓட் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது டேட் பிஃபோர் விச் எலெக்ஷன் செல்பி கம்ப்ளீட்டட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாட்டோட சேர்ந்து என்னென்ன ஸ்டேட் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து எலெக்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி தான் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கூட கிடையாது அண்ட் ராஜஸ்தானுடைய சில பகுதிகள் அப்புறம் உத்தராகண்ட் அப்புறம் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அங்கே எலெக்ஷன் நடக்கக்கூடிய பகுதிகள் அப்புறம் நார்த் ஈஸ்ட்டில் சில ஸ்டேட்ஸ்னு மெயினாக இந்த ஸ்டேட்ஸ் தான் வந்து ஃபேஸ் ஒன்னில் வந்து நடக்குது ஸோ நமக்கு வந்து எலெக்ஷன் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அது ஒரு நல்ல விஷயமா பட்டாலும் ஆனால் நம்ம ரொம்ப நேரம் காத்திருக்கிற மாதிரி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த இந்திய எலெக்ஷனுடைய மேக்னிடியூட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு ஏற்கனவே சொல்லியிருந்தால் தொண்ணூற்றி கோடி பேர் வந்து இந்த வாட்டி வந்து ஓட்டு போட போகிறாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் லேக் போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அவங்க தான் வந்து இத்தனை பேருமே வந்து ஓட்டிங் போட போகிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் போலிங் ஆஃபீஷியல்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டாஃப் இந்த எலெக்ஷனுக்காக வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் லேக் இவிஎம் மிஷின்ஸ் இருக்குது இந்த இவிஎம் மிஷின்ஸ் மூலிமா தான் வந்து இத்தனை ஊர்லேயும் வந்து ஓட்டிங் நடக்க போகுது அண்ட் ஃபோர் லேக் வெஹிக்கிள்ஸ் இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அந்த இ இவிஎம் மிஷின்லாம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மு முதற்கட்ட நடவடிக்கை பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஃபோர் லேக் வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷன் கண்டெக்ட் பண்ணியிருக்க இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பதினேழு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீன் பிரசிடெண்ட் எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீன் வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஓட்டிங் போகிற இடத்துல வந்து நிறைய பேசிக் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க லைக் பாத்ரூம் போகிறதுக்குன்னே இடம் இருக்கும் குடிக்கிற தண்ணிக்காக வந்து இடம் இருக்கும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து சைன் ஐஸ் போட்டுருப்பாங்க லைக் எந்த வழியாக போய் ஓட்டு போகணும் அப்படின்றதும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வேறு யாருக்காவது வீல் சேர் ஃபெசிலிட்டி வேணுன்னா அந்த வீல் சேர் ஃபெசிலிட்டியும் வந்து அங்கே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க ஒரு ஹெல்ப் டெஸ்க்கோ இருக்கோ அவங்களுக்கு எதாவது டவுட்னா அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் ஓட்டர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க வந்து எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா வந்து சொல்லுவாங்க லைட்டிங்கும் வந்து ஒரு ரொம்ப இருட்டாக இல்லாமல் ஒரு சஃபிஷண்டான ஒரு லைட்டிங்காக இருக்கும் அப்புறம் நிறம்லாம் வந்து ஷெட்டாலாம் போட்டு பக்காவாக போய் ஓட்டு போட்டு வர மாதிரி வந்து பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்டாக அது ஏற்கனவே பார்த்து தான் நம்ம வந்து ஒரு நிறைய ஸ்கூல்ஸில் தான் வந்து நடக்கும் ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் இதுவரையும் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே வந்து இருந்திருக்கு லைக் ஏன்னா இங்கே இருக்கிற வந்து அந்த பாண்டிச்சேரியோடு சேர்த்து அந்த ஃபார்ட்டி தொகுதிகள் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக லைக் ஒரு கட்சி சார்ந்து இருக்கும் இல்லைனா இன்னொரு கம்ப்ளீட்டாக இன்னொரு கட்சி சார்ந்து அந்த வேவ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆகி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு வராமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து போகும் ஸோ அதனால வந்து சென்ட்ரலில் யார் வந்து பதவி வகிக்கணுன்றது வந்து இங்கே டிசைட் பண்ணுறது ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்துருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய எலெக்ஷனில் இதுக்கு முன்னாடி கூட கூட்டணி ஆட்சி கூட வந்திருக்கு தமிழ்நாடு கட்சிகள் வந்து கூட்டணி ஆட்சியெலாம் பண்ணி அவங்க வந்து இங்கே இரு பவரில் இருந்துருக்காங்க ஸோ இந்த வாட்டி எலெக்ஷனை தமிழ்நாடு வந்து எந்த பக்கம் அதிகமாக ஓட்டு விழப்போகுது யார் வந்து சென்ட்ரலில் வரப்போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் போன நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா வந்து ஒரு மூணு ஆள் வந்து அதுக்கப்புறம் லைஃப் நார்மலாகி கொரோனா வந்துச்சா அப்படின்றதே வந்து மறந்து போச்சு அந்த அளவுக்கு நிறையா விஷயங்கள் இங்கே வந்து நடந்திருக்கு அண்டு இன்ஃபேக்ட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த செகண்ட் வேவ்ல வந்து பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இறந்தாங்க ஆக்சிஜனுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுக்க வந்து ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்காக ட்ரெயின்லாம் வந்து அவங்களுடைய ரூட்ஸ்லாம் மாற்றிட்டு மக்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு பட் அது வந்து இந்த எலெக்ஷனில் அதாவது கொரோனா சம்மந்தமாக நடந்த விஷயங்கள் கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக வந்து பிரதிபலிக்குமா அப்படின்றது இந்த எலெக்ஷனில் பொறுத்து தான் பார்க்கணும் நிறையா கருத்து கணிப்புகள் நான் வரும் லைக் ப்ரீ எலெக்ஷன் இருக்கும் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேங்காலாம் வரும் அதுக்கப்புறம் அந்த ஓட்டிங் டைம்லலாம் வரும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இவங்க சொன்ன கணிப்பு ரிசல்ட் ஒரு மாதிரி இருக்கும் அண்ட் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருந்தது தான் வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வாட்டி எலெக்ஷனில் வந்து தமிழ்நாட்டில் வந்து யார் ஜெயிப்பா யார் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி நாடாளுமன்றத்தில் போக போகிறா அண்ட் ஆல் இந்தியா லெவலில் என்ன கட்சி ஆடப்போகுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதுதான் அந்த வீடியோவில் சொல்ல நினச்சது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் முருகன் ஸோ குட் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல் கைஸ் பாய்